அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி, அதாவது ஒன்றும் இல்லை அந்த கேண்டில் இருக்குல்ல, ஸோ அந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கும். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆனோன்னா நமக்கு இமீடியட்டாக ஒரு கால் வரும். கால் வரையில் கேண்டிலினுடைய கலரே சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகுது, ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆயிரும், ட்ரெண்டு ஃபிக்ஸ் ஆயிரும், என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் கிடச்சிரும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேடிங்கும் இதில் பண்ணிக்க முடியும். மேனுவல் ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை அட் 6708 வந்திருக்கு. ஸோ அதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் எப்போ இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து எங்கே அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே இப்போ பார்க்குறீங்கன்னா கூட ஓகே க்ரீன் கலரில் இருக்குது, இப்போ ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது க்ரூட் ஆயில் அக்கார்டிங் டு திஸ் சார்ட். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் வந்து 6708 இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருக்கும். அடுத்து ஒரு சேஃபாக ஒரு ஃபஸ்ட் டாரெட் எய்ம் பண்ணுறவங்க 6724 எய்ம் பண்ணலாம், செகண்ட் டாரெட் 6741 இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ சப்போஸ் கொஞ்சம் நேரம் பார்க்காம இருந்துட்டு கூட திடீர்னு பார்க்கும்போது கூட இதை பார்த்தோன்னே, இந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே மெயின்டைன் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு இதை வச்சு உங்களுடைய ட்ரேடிங்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டே பை டே ட்ரேடிங்க்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சப்போர்ட்டிங் டூலாக கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆன செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கூட காட்டுது தான். நமக்கு இது அப்படியே அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை மார்க்கெட்டால் எந்த அளவுக்கு போக முடியுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 to 7 minutes பாருங்கள், நமக்கு வந்து 7 candle வந்து என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போகுது. இப்போ 8th candle ஓப்பன் ஆனது 12:30 PM. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஷோ பண்ணிச்சு. அதில் நமக்கு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி 6722 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 3 points மட்டும் மார்க்கெட் அப்பர் சைடில் ஏறிச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ட்ரெண்டு மாறையில் நமக்கு கால்ஸ் கொடுக்குது, என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு. ஸோ நம்ம கிடச்சிருக்க காலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 20 points மேலே மொமெண்டம், 6708 வந்த பை கால் இப்போ 28 தாண்டி ட்ரேடிங் வந்து போகுது. அங்கேயும் நிற்கலை, மார்க்கெட் தொடர்ந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான். செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.